வெல்கம் பேக் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு 20 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி டேக்ஷாவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ரம்ஜானுக்கு எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இதே குவான்டிட்டியில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, ஒரு 20 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். வாங்க இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக்ஷா எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டேக்ஷா இல்லைன்னா பெரிய குக்கர் கூட எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாமே எண்ணெய் அளவு அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 7-8 கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து அரிசியை கலைஞ்சி நல்லா ஊற வச்சுருங்க. பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அரிசி நம்மளுக்கு நல்லா வந்து ஊறியிருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அடுத்ததாக அதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து மட்டனையும் வந்து சைட் பை சைட் வேக வச்சிடணும். அடுத்ததாக இதில் நம்ம புதினா அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக தண்ணி விடணும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துருக்கு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் லெமன் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் வேகும்போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணியிருக்கேன். 4 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக 7 கிளாஸ் தண்ணி வந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுன்னு நம்ம வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் 1 கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து போயிருக்காது, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் சாப்பாடு வந்து நம்மளுக்கு நல்லா வேகும். மறுபடியும் அடியிலேருந்து கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா தண்ணி எல்லாமே நம்மளுக்கு எவாப்ரேட் ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வைக்கணும். தம் வைக்கிறதுக்கு நீங்கள் அடியில் ஒரு தவாவும் வச்சுக்கலாம். தவா இல்லை அப்படின்னா வந்து ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. மேலே வந்து நம்ம வந்து ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த பாப் வந்து வெளியே போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம தம் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணிக்கு திறக்கலாம். சைட் பை சைடு இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு chicken 65 வந்து நம்ம செஞ்சுட்ருந்தோம். chicken 65 மசாலா அடியில் பிடிக்காமல் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். கரெக்டாக ஒரு 1/2 hour அப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. 20 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி வீட்டிலேயே செஞ்சுருக்கோம் இந்த பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரியாணி அண்ட் சைட் டிஷ் ரெசிபிஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். நல்ல சாப்பாடு பொழு பொழுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.